வணக்கம் கலைத்தரிசன உறவுகளே, இன்று எமது நாட்டிலே தங்கள் உயிர்களை தாங்களாகவே மாய்த்து கொள்கின்ற எத்தனையோ உயிர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக அவர்களின் சாவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தன்னுடைய கவி வரியிலே மிக அற்புதமாக தருகின்றார் வர்ணி சச்சிதானந்தம் அவர்கள். இந்த கவிதையை முழுமையாக கேட்டு உங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வாக மாற்றிக்கொள்ளுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. எமனே, என் உயிரை எடுக்க நீ யாரடா? நானே என் உயிரை மாய்ப்பேன் என்ற அடாவடித்தனத்தின் உச்சகட்டம் தற்கொலை. காதல் தோல்வியா தற்கொலை? கடன் தொல்லையா தற்கொலை? திருமண பிரச்சினையா தற்கொலை? படிப்பின் உச்சகட்டமா தற்கொலை? பாலியல் தொந்தரவா தற்கொலை? பகிடிவதையா தற்கொலை? துஷ்பிரயோகமானதும் தற்கொலை? மலிந்த பேசுபொருளாய் போனதும் தற்கொலை? மலிந்த பேசுபொருளாய் போனதும் தற்கொலை? நஞ்சுண்டு தூக்கிட்டு கிணற்றில் பாய்ந்து ஆற்றில் விழுந்து கடலில் குதித்து கழுத்தறுத்து கையறுத்து ரயிலில் பாய்ந்து எத்தனையோ கன்றாவிகளை நேருக்கு நேர் பார்த்து துடிக்கிறது நெஞ்சம். சாதனை வீரனாம் தற்கொலை புரிந்து விட்டோம், எம்மை நிரூபித்து விட்டோம் என்றெண்ணி மீளா உலகில் மீளா துயரில் ஆவியாய் அலைபவர்களே, உங்களுக்கு தெரியுமா பெற்றவரும் முற்றவரும் படும் வேதனை? அர்த்தமற்ற சாவில் ஏதடா சரித்திரம்? அர்த்தமற்ற சாவில் ஏதடா சரித்திரம்? தற்கொலையின் பின் உமக்கென்ன பட்டம் தெரியுமா? ஓடுகாலி, மோசக்காரன், ஊரை ஏமாற்றியவன், பச்சை குடிகாரன், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஜோக்கியமில்லாதவன், பித்தலாட்டக்காரன், வாழ தெரியாதவன், பரதேசி போயிட்டது. இதுதான் நீ சம்பாதித்த மிச்சமடா? இதுதான் நீ சம்பாதித்த மிச்சமடா? உலைவாயை மூடலாம், ஊர்வாயை மூடலாமா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை உலகினிலே. கடுகதியில் ஓடும் புகையிரத வண்டியில் பாய்ந்து உயிரை மாய்க்கும் போது கைபாதி கால்பாதி தசை பிண்டமாய் இரத்த வெள்ளத்தில் உருவிழந்து உயிர் பிரியும் வேதனையை அனுபவிக்க தெரிந்த உனக்கு வாழ தெரியவில்லையா அசடே? வாழ தெரியவில்லையா அசடே? முட்டாள்தனத்தை மூட்டை கட்டு. ஆசானின் கொடும் சொல்லும் பெற்றவரின் கொடும் சொல்லும் உனை வருத்த அல்லவே உனை திருத்தவே? உனை வருத்த அல்லவே உனை திருத்தவே? இதை தாங்கிடாது தற்கொலை புரியும் உனக்கு நரகத்தில் எமனது தண்டனை தெரியுமா? சொர்க்கம் நரகம் இரண்டும் இல்லையடா உனக்கு. நரகத்தில் எமனது தண்டனை தெரியுமா? சொர்க்கம் நரகம் இரண்டும் இல்லையடா உனக்கு. நடுவழியில் அந்தரத்தில் அலைவாயடா ஆவியாக, அலைவாயடா ஆவியாக. ஏன் இந்த கிறுக்கு புத்தி உனக்கு? ஏன் இந்த கிறுக்கு புத்தி உனக்கு? இறைவன் படைத்த உயிரை இயமன் கையில் கொடுக்க துடிக்கும் பிறவிகளா இத்தலைமுறைகள்? ஏதுமறியா பிஞ்சுகளை நஞ்சண்ணம் கொண்ட வஞ்சகர்கள் தம் வலையில் சிக்க வைத்து சீரழித்து இன்பம் காணும் ஈன பிறவிகள் மட்டும் உயிரோடு இருக்க உமக்கேன் தற்கொலை? ஈன பிறவிகள் மட்டும் உயிரோடு இருக்க உமக்கேன் தற்கொலை? சிந்திப்பதற்கு சிறுதுளி நேரம் காணும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து அவனியில் அமைதி இழந்து துஞ்சி வாழும் கூட்டங்களாய் கூனி குறுகி குவலயத்தில் கண் விழிப்பதற்கு நெஞ்சை நிமிர்த்தி நேர்மை கொண்டு பஞ்சம் வந்தடினும் மானமிழந்து வாழா மாந்தர்களாய் நீ எப்போது புது உலகம் படைப்பது? நீ எப்போது புது உலகம் படைப்பது? நிமிர்ந்தழு, நீதிக்காய் குரல் கொடு, வாழ்ந்தது போதுமென்று எண்ணி வாழ்க்கையை முடிப்பதாய் ஆவியாய் அலைவாயடா, ஆவியாய் அலைவாயடா. ஏனடா இந்த மூடத்தனம்? உன் கண்ணெதிரே கரைந்துரைந்திடும் தீயவர் கூட்டம் அவர் மார்பிலே வேலை பாச்சு புது உலகம் படைத்திட கோலை ஓச்சு குன்றின் மேல் ஒளி வீசும் தீபமாய் ஒளிரட்டும் புதிய வாழ்வு குன்றின் மேல் ஒளி வீசும் தீபமாய் ஒளிரட்டும் புதிய வாழ்வு.